இரண்டு தினங்களுக்கு முன்பு ஆளுநர் ஒரு மிக மோசமான கருத்தை வெளியே சொல்லியிருக்கிறார். ஆளுநர் என்பவர் அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நியமிக்கப்பட்டவர். மற்றவர்களைப் போல் அவர் பேச முடியாது, பேசக்கூடாது என்பதுதான் மரபு. ஏன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு பிரதிநிதி தமிழ்நாட்டிற்கு அவர்தான். ஆனால் அவர் ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் என்ஐஏவுக்கு அந்த வழக்கை திருப்பி அனுப்புவதற்கு 4 தினங்கள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டார்கள், இதற்கு யார் காரணம்? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதனோடு தொடர்ச்சியாக இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார், அந்த 4 தினங்களில் முக்கியமான ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் அவர் தான் சொல்கிறார். 3வது சொல்கிறார், பயங்கரவாதத்திற்கு கட்சி கிடையாது, பயங்கரவாதிகள் மீது நமக்கு வேண்டியவர்கள் என்று இரக்கம் காட்டக்கூடாது என்கிற துணியில் 3வதாகவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இது என்னென்னா நேரடியாக தமிழக அரசாங்கத்தின் மீது அவர் ஒரு போர் தொடுத்திருக்கிறார், மிக அபாயகரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார், தேச விரோத செயல்களில் தமிழக அரசு தன்னை பிணைத்துக் கொள்கிறது என்கின்ற கருத்து வருகிற மாதிரி பேசியிருக்கிறார். இதை ஒரு அரசியல் கட்சி கூட பேச முடியாது, ஏன்னா இது வந்து இந்த விஷயத்தில் எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனால் ஒரு ஆளுநர் பேசுகிறார் என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கியிருக்கிற அந்த உரிமைகளை அவர் புரிந்து கொண்டாரா, அவருக்கு இருக்கிற பொறுப்புகளை அவர் அறிந்துதான் பேசுகிறாரா என்பது நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னா இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல, ஒரு தேச விரோத குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து இந்த 4 தினங்களும் தமிழக காவல்துறையும் என்ஐஏவும் சேர்ந்து தான் விசாரித்தார்கள். நீங்கள் வந்து என்ஐஏவுக்கு இங்கே வந்து ஒன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, என்ஐஏ என்பவர்கள் வருவார்களே ஒழிய உள்ளூர் காவல்துறையை வைத்து தான் அவர்கள் செயலாற்ற வேண்டும். இப்போதான் சென்னையில் அவர்களுக்கு ஒரு காவல் நிலையமே திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாமல், அமைப்புகள் இல்லாமல் புலனாய்வு ஒரு நிறுவனம் வந்து எதையும் செஞ்சிட முடியாது. உள்நாட்டில் இருக்கிற, மாநிலத்தில் இருக்கிற புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி தான் அவர்கள் செய்ய முடியும். ஆனால் இதை மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு கருத்தை ஆளுநர் சொல்லியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த ஜனநாயகத்தை அவர்கள் கேலி கூத்தாக நினைக்கிறார்கள். நீங்கள் ஜனநாயகத்தை எப்படி வேண்டுமானாலும் வளைத்து விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இந்த உண்மை புரிய வேண்டும். ஒரு ஆளுநர் எவ்வளவு அரசியல் உள்நோக்கத்தோடு இங்கே வந்து செயல்படுகிறார் என்பது புரிய வேண்டும். ஏன்னா இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இந்த ஆட்சியை வந்து கதிகலங்க அடிக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நீங்கள் எடப்பாடி அன்றைக்கு எப்படி கைகட்டி வாய்ப்புத்தி மோடிக்கு முன்னால் நின்றாரோ, அதே போல் இன்றைய தமிழக முதலமைச்சரும் போய் நின்றால்தான் அவர்களுக்கு திருப்தி வரும். எனவே அதற்காகத்தான் இதை போன்ற காரியங்களை செய்கிறார்கள். இதை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. இதை போன்ற ஜனநாயக விரோத செயல்களுக்கு நாங்கள் உறுதியாக எதிர்ப்பாக இருப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன். அண்ணாமலை வந்து ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதை மறந்து பேசுகிறார். சிறிய சிறிய விளம்பரங்களுக்கு ஆசைப்பட்டு பேசுகிறார். சமீபத்தில் கடலூரில் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர் அந்த உள்ளூர் அமைச்சரை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு அழகல்ல, யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஒரு 3வது தர பேச்சாளர் பேசக்கூடிய பேச்சு அது. நீங்கள் வந்து ஒரு அமைச்சரை தரக்குறைவாக பேசுகிறது, அதிகாரிகளை தரக்குறைவாக பேசுகிறது, ஊடகங்கள் உங்களை என்னென்ன பேசியிருக்கார், அவர் சாராயம் காய்ச்சுகிறவர்கள், நாய், இன்னும் என்னென்னமோலாம் பேசியிருக்காரு. என்ன மனநிலையில் இருக்காருங்கிறது நமக்கு புரியல. இப்போ எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா முழுவதும்
செய்தி நிறுவனங்கள் எதிராகவே இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் என்றைக்கும் நாங்களோ எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியோ அதில் பணியாற்றுகிறவர்களை ஒரு வாரத்தை கூட மரியாதை குறைவாக பேசியது கிடையாது. ஆனால் அண்ணாமலைத்தோடு ஒரு 10 முறை இதை செஞ்சிட்டார். அதே மாதிரி காவல்துறை, உண்மையிலேயே சொல்கிறேன், காவல்துறை கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வழக்கில், சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் மிக தீவிரமான நடவடிக்கை எடுத்து இரவும் பகலும் பாடுபட்டு மிக விரைவில் குற்றவாளிகளை அணுகி அவர்கள் இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா குற்றம் செய்கிறவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள், எல்லா தடயங்களையும் ஆர் கண்ணிலும் படாமல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை போன்ற ஒரு நிகழ்வு நடந்தவுடன் காவல்துறை அவர்களை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள், விசாரணையில் அவர்கள் இருக்கிறார்கள், நியாயத்தின் முன்பு அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். எனவே தமிழக காவல்துறை அந்த திறமையான காரியத்தை செய்திருக்கிற பொழுது அரசியல் காரணங்களுக்காக அண்ணாமலை அவர்களை குறை சொல்வது தவறு. எனவே டிஜிபி அவர்களை பற்றி சொல்லிய கருத்து சரியான கருத்து.